சில சமயங்களில் சோர்ந்து போவது சரியா? எலியா வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கத்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். 1 ராஜாக்கள் 19:4-5. கர்மேல் மலையில் மிக சிறந்த அனுபவத்தை பெற்ற பின்னும் வேதாகமத்தில் தலை சிறந்த தீர்க்கதரிசி என கருதப்பட்ட ஒரு தேவ மனுஷன் வாழ்க்கையை வெறுக்கும் அளவிற்கு தனிமையாக ஊக்கமிழந்து அழுத்தத்திலும் விரக்தியிலும் இருப்பது ஆச்சரியத்தை தருகிறதா? நம்மில் அநேகர் அப்படிப்பட்ட காலத்தை கடந்து சென்றிருக்கலாம், அல்லது தற்போது அதை போன்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். தேவனுக்கு கீழ்ப்படிந்து நம்மால் முடிந்த அனைத்தையும் அவருக்கு கொடுத்து முடித்திருக்கலாம். 1 ராஜாக்கள் 19 தேவ மனுஷனை கர்த்தர் தமது அன்பான கவனிப்பாலும் கனிவான குரலாலும் எப்படி உற்சாகப்படுத்துகிறார் என படித்து பாருங்கள். எலியாவின் நிலையில் நீங்கள் இருந்தாலும் பரவாயில்லை. இதில் சிறந்தது என்னவென்றால், தேவன் அதை முழுமையாக அறிந்திருக்கிறார். உண்மையாக நாம் சோர்ந்து போகும் போதெல்லாம் நம்மீது கொண்ட அதிகமான அக்கறையால் நம்மை உற்சாகப்படுத்தி தூக்கிவிட அவர் வருகிறார். நமது தாழ்மையிலும் மிக கடினமான நேரங்களிலும் தேவன் நமக்கு மிக அருகில் இருக்கிறார்.